எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். என்னோட பேர் விஜிதாங்க. நான் வந்துட்டு காரணப்பட்ட நாள் ரோட்டில் வந்துட்டு பொது இ சேவை மையம் வச்சு நடத்திட்டு இருந்தேன். இப்போ என்னென்னா, தகவல் அறிய உரிமை சட்டம் வாயிலாக வந்துட்டு கோடாங்கிவாலை ஊராட்சி சம்பந்தப்பட்ட புகார்களை வந்துட்டு நான் வந்துட்டு ஆர்டிஐ மூலமாக தகவல் தபால் மனு மூலமாக அனுப்பி கேட்டிருந்தேன் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் பொது தகவல் அலுவலர் அவர்களுக்கும். இதை வந்துட்டு கோடாங்கிவாலை ஊராட்சி பிரசிடென்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ ஏன் இதை கேட்குற, வெளியூர் அசலூர்லேருந்து வந்து நீ இந்த வேலையை கேட்குற வேலை இங்கே நீ வச்சுக்காத. பேர் என்ன, அதையெல்லாம் சொல்லுங்க. காவி பழனிசாமி. என்ன கட்சி? மதிமுகங்க. இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் குடியிருக்கிற வீட்டோட ஓனர், அதாவது நாள் ரோட்டில் என்னோடய ஆஃபீஸ்க்கு பேக் சைடே வீடு இருக்குதுங்க, அந்த பில்டிங் ஓனர்கிட்ட போய் இவங்க கல்குவாரி உரிமையாளரை கூட்டிகிட்டு போய் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி இவங்க புகார் மனு கேட்குறாங்க, இவங்கள உடனே நீங்கள் வந்துட்டு வீட்டை விட்டு காலி பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் வந்துட்டு வேறு வழியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க போய் மிரட்டல் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது பில்டிங் ஓனர், நான் வந்துட்டு ஆர்டிஐ ஆக்ட் வழி நான் வந்துட்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்டால் இவங்க பில்டிங் ஓனரை சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன இருக்குது? பில்டிங் ஓனர்கிட்ட போய் இவங்க இந்த டீட்டெயில்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் அது இதுன்னு தேவையில்லாத அவதூறெல்லாம் பரப்பிக்கிட்டு ஊருக்குள்ளே ஃபுல்லாகவே வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆஃபீஸ்க்கு போகாதீங்க, அவங்க ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க வேண்டியது, பொதுமக்களுக்குமே பிரச்சனை கொடுக்க வேண்டியது. கல்குவாரிக்காரங்களை வச்சுட்டு இப்போ சரி வீடு காலி பண்ண சொன்னாங்க, வீடு காலி பண்ணியாச்சு, ஆஃபீஸை காலி பண்ண சொன்னீங்க, அழுதையும் பண்ணியாச்சு, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா நீ ஊரை விட்டே காலி பண்ணணும், இல்லை அப்படின்னா உன்னே நாங்கள் காலி பண்ணிட்டு பதவி போட்டிருக்கிறாங்க. அந்த பதவியை வந்துட்டு நான் ஆர்டிஐயில் கேட்டேன், இவங்களுக்கு வந்துட்டு பதவி யாரால் வழங்கப்பட்டது, கலெக்டர் கொடுத்தாங்களா இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களான்னு சொல்லி நான் ஆர்டிஐயில் மனு கேட்டிருந்தேன். டெண்டர் வந்துட்டு அவங்களுக்கு டெண்டர் கொடுக்குறாங்க, அப்போ அந்த டெண்டர் வந்துட்டு நான் டெண்டர் வந்துட்டு இவங்களுக்கு எந்த விதியின் அடிப்படையின் கீழ் இவங்களுக்கு டெண்டர் கொடுத்தீங்க அப்படின்னு அதையும் நான் டீட்டெயில்ஸாக கேட்டிருந்தேன். 100 நாளில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 7வது மாதமே நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன், அந்த பெட்டிஷனை பிடிஓவே என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் நான் எந்தவித வாபஸும் வாங்கலை. அப்புறம் இப்போ 6/1/2022 வந்துட்டு இவங்க விசாரணைக்கு வந்தாங்க கோடாங்கிவாலயம் ஊராட்சி பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு. விசாரணைக்கு வந்த அன்னைக்கு நான் வந்துட்டு ரெக்கார்டு செக் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன், ஆனால் அந்த ரெக்கார்டு செக் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரே வாரத்தில் நாங்கள் செக் பண்ணி கொடுத்துட்றோன்னு சொன்னாங்க, ஆனால் அந்த ஒரு வாரத்துலேயுமே இவங்க வந்துட்டு ரெக்கார்டு செக் பண்ணவே இல்லை. ரிட்டன் கால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பிடிஓ கிட்ட வந்துட்டு ஏன் இன்னும் நீங்கள் ரெக்கார்டு செக் பண்ணலை அப்படின்னு கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, எலெக்ஷனுங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கட் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த ரிப்போர்ட்டை நான் வாங்குறதுக்குள்ளே இவங்க எனக்கு ஊடையில் வந்துட்டு ஏகப்பட்ட குடைச்சல், இவை அதாவது மக்கள்கிட்டே அவதூறு பரப்பி இந்த அதாவது இந்த பெட்டிஷனை எல்லாமே போலி பண்ணுறதுக்காண்டி இவங்க தேவையில்லாத வீண் பழிகளெல்லாம் போட்டு இதை எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு குடைச்சலாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதே இந்த பிரச்சனையில் வந்துட்டு சப்போஸ் நான் எனக்கு நான் இப்போ வீடு காலி பண்ணிச்சு, ஆஃபீஸ் காலி பண்ணிச்சு, அப்புறம் அதுக்கப்புறமும் நம்ம ஸ்டாப் பண்ணலை அப்படின்னா இவங்க என்னை காலி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எனக்கு ஏதோ இன்கேஸ் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த கல்குவாரியில் இருக்கிற ராமகிருஷ்ணன், சிவகுமார், வைஸ் பிரசிடெண்ட் லலிதாம்பிகை அவர்களோட கணவர் வந்துட்டு செல்வராஜ், பணிகள் குழு தலைவர் என்கிற சோமு என்கிற பாலசுப்ரமணியம் வந்துட்டு அவர், இவங்க 5 பேர் தான் இதுக்கு பொறுப்பு பிரசிடெண்டோட சேர்த்து. இப்போ அது என்னென்னாங்க, நம்ம அதாவது ஒரு டீட்டெயில்ஸை வந்துட்டு நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு, அதாவது பொதுமக்கள் வந்துட்டு இங்கே ஒரு புகார் இந்த மாதிரி 100 நாள் வந்துட்டு வேலையில் வந்துட்டு முறைகேடுங்க, இவங்க எங்கூட தான் வேலைக்கு வராங்க ஆனால் இவங்களுக்கு 100 நாள் சம்பளம் வருது அப்படின்னாங்க. இதை வந்துட்டு சம்மந்தப்பட்ட பிரசிடெண்ட்டுக்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்துட்டு அதுக்கு சரியான பதிலே சொல்லலை. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதையெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த லெவல் பெட்டிஷன் போட்டது பிடிஓ ஆஃபீஸ்க்கு. பெட்டிஷன் போடும்போது இவங்க அந்த பெட்டிஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க அங்கேயே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவை க்ளோஸ் பண்ணுறனால நான் வந்துட்டு ஆர்டிஐ அதுக்கு அடுத்து போட தொடங்கினேன். கலெக்டரேட் பொது தகவல் அலுவலர் அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும்போது ரிப்ளை கொடுத்துட்டாங்க, இவ்வளோ நாளைக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு இவங்க வந்துட்டு பதில் கொடுப்பாங்க, அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு உடனே நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொல்லி அவங்க ரிப்ளை கொடுத்துட்டாங்க. அவங்க கலெக்டரேட்லேருந்து பொது தகவல் அவர் வந்துட்டு ரிப்ளை காப்பி கொடுத்துட்டாங்க, மேல்முறையீடும் போட்டாச்சு. அதுக்கு பொது தகவல் அலுவலர் வந்துட்டு கொடுத்துட்டாங்க, பட் ஊராட்சியில் வந்துட்டு பிடிஓ ஆகட்டும், ஊராட்சி செயலாளர் ஆகட்டும், எந்த பெட்டிஷன் கொடுத்தாலுமே நமக்கு ரிப்ளை வர்றது கிடையாது. பொதுமக்கள் ஒன்றியத்தில் நிறைய ஊராட்சி எனக்கு தகவல், நான் இந்த ஊராட்சியில் இருக்கிறனால இங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியறதுனால நான் மனு கொடுக்கறேன். இப்போ உங்களுக்கு இன்னைக்கு கலெக்டரேட்லையும் எஸ்பி அலுவலகத்திலையும் பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதோ அந்த கொலை மிரட்டல் வந்து ஆடியோவெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதில் என்னது?
அதாவது என்ன, அதாவது நான் வந்து என்னை வந்துட்டு வீடு காலி பண்ண சொன்னேன், ஆஃபீஸ் காலி பண்ண சொன்னேன்னு இவங்க வந்துட்டு என்னோட ரிலேஷன்ஸ் கிட்ட பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கிட்ட பேசாமல் என்னோட ரிலேஷன்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க கால் ரெக்கார்டு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உடனே பெட்டிஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள், நான் விட்டுருதேன் பிரச்சனையை, இல்லாட்டி வீடை காலி பண்ண வேண்டாம், ஆஃபீஸும் க்ளோஸ் பண்ண வேணாம், பெட்டிஷனை வாபஸ் வாங்க, நான் வீடும் கூட காலி பண்ணிக்கிறேன் ஒழிஞ்சு நான் பெட்டிஷனை வாபஸ் வாங்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் அதில் தெளிவாக. ஆனால் அது எங்கிட்ட பேசலை, என்னோட என்ன 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 இந்த மாதிரி நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்களாமான்னு யாராவது எனக்கு சேர்ந்தவங்க கூப்பிட்டு கேட்கும்போது அவங்கக்கிட்ட இந்த பதில் அவங்க கொடுக்குறாங்க. துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும், இந்த ஊராட்சி சம்மந்தப்பட்ட அறிக்கைகள் எல்லாம் விசாரணை பண்ணி இவங்க பண்ணினது, ஹவுஸ் காலி பண்ண வச்சது, இசேவை மையம் க்ளோஸ் பண்ணது, இது எல்லாமே வந்துட்டு துறை ரீதியாக இதெல்லாம் நடந்தது உண்மையான்னு விசாரித்து துறை ரீதியாக அவங்க நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்காத பட்சத்துக்கு அடுத்தடுத்து நான் அடுத்தடுத்து மேல்கொண்டு மேல்முறையீடு போய்கிட்டே தான் இருப்பேன். எஸ்பி ஆஃபீஸில் வந்துட்டு இந்த மாதிரி தான் வீடு காலி பண்ண சொன்னாங்க பண்ணியாச்சுங்க, ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ண சொன்னாங்க பண்ணியாச்சுங்க, இதுக்கு வந்துட்டு சம்மந்தப்பட்ட நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கும் போது அவங்க வந்துட்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரு சிஎஸ்ஆர் போட்டு இவங்கக்கிட்ட எழுதி வாங்கிட்டு விட்டுட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு, ஃபர்தராக எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அதுக்கடுத்து நீங்கள் வந்துட்டு சம்மந்தப்பட்ட ஏஇ டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் ஃபைலை வந்துட்டு ஃபார்வேர்டு பண்ணி எங்களுக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஊராட்சி மன்ற தலைவர் காவி பழனிசாமி, எஸ்விஏ ராமகிருஷ்ணன், கல்குவாரி உரிமையாளர் ஸ்ரீ கணேசா ப்ளூ மெட்டல்ஸ் சிவகுமார், ஏஜிபி கல்குவாரி உரிமையாளர் ராஜேந்திரன், கோடாங்கி அதாவது பிரசிடெண்ட் அவங்களோட ரிலேஷன் சோமு என்கிற பாலசுப்ரமணியம், வைஸ் பிரசிடெண்டோட கணவர் செல்வராஜ். என்ன நடவடிக்கை எதிர்பார்க்குறீங்க? துறை ரீதியாக எனக்கு நடவடிக்கை எடுக்கணும், இப்போ உங்களுக்கு பெட்டிஷன்ஸை வாபஸ் வாங்கணும். வாபஸ் வாங்கலை அப்படின்னா ஒன்று லாரியை விட்டு ஏற்றிடுவேன், இல்லை அப்படின்னா சாக்கு மூட்டையில், அதாவது ஸ்ரீ கணேசா குவாரியில் வந்துட்டு லேடிஸ் இருக்கிறாங்களாமா, அந்த லேடிஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து என்னை வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணி சாக்கு மூட்டையில் கட்டி இவங்கள ஆற்றுக்குள்ளே இறக்கிடுவாங்களாமா அப்படின்னு இவங்களே சொல்கிறாங்க பப்ளிக்லேயே. அந்த மாதிரி அதிகாரிகள் இவங்களுக்கு துணை போறாங்களாச்சு, பிடிஓ வந்துட்டு நம்ம கூப்பிட்டா ரெஸ்பான்ஸே இல்லை, பிடிஓ ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை வராது இல்லை. பிடிஓ வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு நம்ம கூப்பிட்டு கேட்டா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்றாங்க, பிடிஓ நான் கேட்டா நீங்க இன்னும் காரணப்பட்டியில தான் இருக்கிறீங்களா இல்லை காலி பண்ணிட்டீங்கன்னா அவங்க நம்மளே கேட்குறாங்க, இங்கே நடக்கிற பிரச்சனை அவங்களுக்கு எப்படி தெரியும், இவங்க சொல்லாமல் தெரியாதுல்ல. தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற பெட்டிஷன் எந்த ஒரு பதிலுமே தரல அப்படின்னா அடுத்த நன்றி நீங்கள் என்ன பண்ண? மேல்முறையீடு, அதுக்குமே அதுக்கு அதுக்கடுத்து மேல்முறையீடு. புயல் ஒன்று புறப்பட்டதே. பல்லடம் நகராட்சியின் 13வது வார்டு கவுன்சிலராகிய எஜமானர்களாகிய பொதுமக்களுக்கும் நகராட்சியின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்த 18 வார்டு கவுன்சிலர்கள் முதல் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும், தமிழக மக்களின் பாதுகாவலர் நாடி துடிப்பாய் திகழும் ஐயா வைகோ அவர்களுக்கும், இளைய வழிகாட்டி அண்ணன் துரை வையாபுரி அவர்களுக்கும், மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் ஐயா வெள்ளகோவில் சுவாமிநாதன் அவர்களுக்கும், மாவட்ட மதிமுக திரு முத்துரத்தினம் அவர்களுக்கும், பல்லடம் நகர திமுக பொறுப்பாளர் ராஜேந்திரகுமார் மற்றும் நகராட்சி தலைவர் உடன் பிறப்பு கவிதாமணி அவர்களுக்கும், ஊருக்கு உழைப்பதில் எம் தலைவர் வைகோ போல் வழிநடப்பேன் என்று அனைவருக்கும் உங்கள் உடன் பிறந்த சகோதரி நர்மதாவின் வணக்கம் கலந்த நன்றி நன்றி நன்றி.